வணக்கம். எனது பெயர் பவித்ரன். நான் எச்என்டியில் இரண்டாம் வருடத்தில் கற்றுக்கொண்டிருக்கிறேன். எச்என்டி ஹையர் நேஷனல் டிப்ளோமா இன் என்ஜினியரிங், அதாவது உயர் தேசிய பொறியியல் டிப்ளோமா எனப்படும் இக்கற்க நெறியானது முற்றுமுழுதாக இலங்கை அரசாங்கத்தின் கீழ் காணப்படும் ஒரு கற்க நெறியாகும். இது தற்பொழுது கல்வி அமைச்சின் கீழ் உள்ளது. இந்த கற்க நெறி எவ்வாறு உருவானது? அதாவது ஒரு வளர்ந்து வரும் நாட்டில் சார்ட்டர்ட் என்ஜினியர்ஸ், அசிஸ்டன்ட் என்ஜினியர்ஸ், டெக்னிக்கல் ஆஃபீஸர் இவர்கள் மூவருக்கும் இடையிலான விகிதாசாரம் வந்து 1:5:20 என்று அமைய வேண்டும். ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் சார்ட்டர்ட் என்ஜினியர்ஸுக்கும் டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கும் இடையிலான விகிதாசாரமே காணப்படுகின்றது. அதாவது இடையில் வந்து அதாவது அசிஸ்டன்ட் என்ஜினியர்ஸுக்கான ஒரு வெற்றிடம் காணப்பட்டது. இதன் காரணமாக 1985 இங்கிலாந்தைச் சேர்ந்த போல்டன் யூனிவர்சிட்டியால் எச்என்டி இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டது. இருந்தாலும் 1986 அது முற்றுமுழுதாக இலங்கை அரசாங்கத்தின் கீழ் காணப்படுகின்ற ஒரு கற்க நெறியாக மாற்றப்பட்டது. இந்த எச்என்டி கற்க நெறியானது 3.5 வருட காலப்பகுதியை உடையது. அதாவது 3 வருடம் கற்க நெறியையும் 6 மாத காலம் தொழிற்பயிற்சியையும் உடையது. இந்த எச்என்டி கற்க நெறியில் 5 பொறியியல் பிரிவுகள் காணப்படுகின்றன. இது முற்றுமுழுதாக பொறியியல் கற்க நெறியை மட்டுமே கொண்ட கற்க நெறியாகும். சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பில்டிங் சர்வீசஸ் இன்ஜினியரிங் மற்றும் குவான்டிட்டி சேவையரிங். இதில் குவான்டிட்டி சேவையரிங் தவிர்ந்த ஏனையவை 3.5 வருட கற்க நெறியாகவும், குவான்டிட்டி சேவையரிங் 2.5 வருட கற்க நெறியாகும். அதாவது 2 வருடங்கள் கற்க நெறி, 6 மாத தொழிற்பயிற்சியை கொண்டு அமைந்திருக்கின்றது. இந்த 5 கற்க நெறிகளிலும் உப பிரிவுகள் காணப்படுகின்றன. உதாரணமாக சிவில் இன்ஜினியரிங் எடுத்துக்கொண்டோமேயானால் அங்கு ரோட் டெவலப்மெண்ட் அண்ட் ரயில்வேஸ், வாட்டர் அண்ட் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரக்சரல் அண்ட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இவ்வாறாக உப பிரிவுகள் காணப்படுகின்றன. 2 வருடங்கள் முடிவில் உங்களுக்கான 6 மாத தொழிற்பயிற்சி நடைபெறும். அதன் பிறகு இறுதி 1 வருடத்தில் நீங்கள் இவ்வாறான உப பிரிவுகளில் கல்வி கற்கக்கூடியதாக இருக்கும். நான் ஏற்கனவே கூறியது போன்று எச்என்டியானது முற்றுமுழுதாக அரசாங்கத்தின் கீழ் நிர்வகிக்கப்பட்டு நடைபெறுகின்ற ஒரு கற்க நெறியாகும். ஆகவே இது முற்றுமுழுதாக இலவசமாகவே கற்பிக்கப்படுகிறது. அத்துடன் ஒரு பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் மாணவனுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளும் இந்த எச்என்டி கற்க நெறியில் கல்வி பயிலும் ஒரு மாணவனுக்கும் கிடைக்கின்றது. குறிப்பாக ஹோஸ்டல் வசதிகள், பருவகால சீட்டுகள் மற்றும் மாவுப்பழ புலமை பரிசில் என்பனவற்றையும் ஒரு மாணவனால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த 3.5 வருட கால கற்க நெறி முடிவில் ஒரு மாணவன், எச்என்டி கல்வி பயிலும் மாணவன் அசிஸ்டன்ட் என்ஜினியர் என்ற தகுதியுடன் அந்த எச்என்டி கற்க நெறியிலிருந்து வெளிவர முடியும். அம்மாணவன் மேலும் தனது படிப்பை தொடர்வதற்கு ஓப்பன் யூனிவர்சிட்டி அவனுக்கு உதவுகின்றது. ஓப்பன் யூனிவர்சிட்டியை முடித்த பின் ஒரு என்ஜினியராக அந்த மாணவனால் வெளிவர முடியும். மேலும் தனது தராதரத்தை கூட்டிக் கொள்வதற்காக ISL அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்ஜினியர்ஸ் ஸ்ரீலங்காவில் பதிவு செய்து ஒரு சார்ட்டர்ட் என்ஜினியராக வர முடியும். 20 வயதில் எச்என்டியில் சேரும் ஒரு மாணவனினால் நிச்சயமாக 30 வயதில் சார்ட்டர்ட் என்ஜினியர் என்ற கனவை அவனால் அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. எச்என்டி கற்க நெறியானது இலங்கையில் 3 இடங்களில் காணப்படுகின்றது. கொழும்பு, காலி, யாழ்ப்பாணம். இதில் கொழும்பிலேயே அதிகமான மாணவர்கள் உள்ளிருப்பு மற்றும் நான் ஏற்கனவே கூறிய 5 பொறியியல் பிரிவுகளும் கொழும்பு எச்என்டியில் கற்பிக்கப்படுகின்றன. எச்என்டிக்கு சமாந்திர பாடங்களாக NDT அதாவது நேஷனல் டிப்ளோமா இன் டெக்னாலஜி மற்றும் NDES நேஷனல் டிப்ளோமா இன் என்ஜினியரிங் சயின்ஸ் போன்ற 2 பாடநெறிகளை குறிப்பிடலாம். அநேகமான மாணவர்களிடம் காணப்படும் ஒரு சந்தேகம் என்னவெனில், நான் ஒரு கற்க நெறியை கற்று முடித்த பின் எங்கே வேலை எடுப்பது? ஆம், இந்த கேள்வி என் மனதிலும் எழுந்தது. எச்என்டியை கற்று முடிக்கும் ஒரு மாணவன் அசிஸ்டன்ட் என்ஜினியராக வெளிவந்த பின் பல தனியார் அரசு நிறுவனங்களில் அம்மாணவனால் வேலை செய்ய முடியும். குறிப்பாக சிவில் என்ஜினியரிங்கை எடுத்துக்கொண்டோமே ஆனால் மாகா, சங்கன், நவலோகா போன்ற தனியார் நிறுவனங்களிலும் அரசு நிறுவனங்களிலும் வேலை செய்யும். அதேவேளை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிக்கும் ஒரு மாணவன் SLT, CEB போன்ற இடங்களில் வேலை செய்ய முடியும். மெக்கானிக்கல் படிக்கும் மாணவன் சிலோன் கவர்மெண்ட் ரயில்வேஸ், ஸ்ரீலங்கா போர்ட்ஸ் அத்தாரிட்டி போன்ற அரசு நிறுவனங்களிலும் எச்என்டியை முடித்து கொண்டு வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு எவ்வாறு விண்ணப்பிக்க முடியும் எனில், உங்களின் Z-score இங்கு பார்க்கப்படுகின்றது. ஒரு மாணவனின் Z-score மற்றும் நேர்முக பரீட்சை என்பவற்றின் ஊடாக இம்மாணவர்களுடைய தேர்வு நடைபெறுகின்றது. குறிப்பாக
ஜனவரி தொடக்கம் மார்ச் மாதத்திற்குள் அதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டு அதே வருடத்தில் மே மாதம் இக்கற்கனரி ஆரம்பிக்கப்படும். நன்றி, வணக்கம்.